வணக்கம். என் ஊர் வந்து இலுப்பூர் வந்து வீரமுத்துரையன் முன்னேற்ற சங்கத்தினுடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிலிப்பட்டியிலிருந்து 4 குழந்தைகளை அரசு ஆசிரியர் அவர்கள் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக கொங்குநாடு கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட அலட்சியத்தினால மாயனூருங்கிற ஏரியாவில் வந்து ஆற்றுல அந்த குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு இவர் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. முதல் தப்பு கவர்மெண்ட்டு ஆசிரியருடைய தவறு. இரண்டாவது, காலையில் அந்த சம்பவம் 9 மணி அளவில் நடக்குது. ஒன்று, அதற்கு அடுத்தபடியாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, உடற்கூறு ஆய்வு, அதுக்கும் வீட்டுக்கு தெரிவிக்கல. இந்த 9 மணிக்கு நடந்த இன்சிடெண்ட்டு சாயந்தரம், அதாவது மதியம் ஒரு மணி அளவில் ஊருக்கு தெரிய வருது. அதுவரையும் அரசு ஆசிரியர்கள் வந்து தெரிவிக்கலை, அவங்க பெற்றோர்களுக்கு தெரிவிக்க கிடையாது. பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் உடற்கூறு ஆய்வு நடைபெற்றிருக்கு. இதை கேட்டு இதையும் கண்டித்தும் இலுப்பூரில் அன்று இரவு 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடக்குது. இலுப்பூரில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப குறுகிய சாலை, அதனால் இப்போ ரிங் ரோடு போட்டுக்கிறாங்க. அங்கே போராட்டம் பண்ணுறோம், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆர்டிஓவாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், டிஎஸ்பி மேடமாக இருக்கட்டும், எல்லாம் வராங்க பார்க்குறாங்க. இதே ஒரு பையன், அந்த ஊர் பையன், அந்த பொண்ணுங்களோட சொந்தக்கார பையன் என்ன சொல்கிறாப்புல, சார் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு பேசல, ஒரு ஆய்வாளர்னு நினைக்கிறேன். இவர் ஆய்வாளராக என்ன இதில் இருக்காருன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, உன் மூஞ்சில் வந்து ரொம்ப சோகம் தாண்டவம் ஆடுது அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாரு. நாங்கள் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டால் நாங்கள் ஏன் வேதிக்கு வந்து போராடுறோம்? முதல் கருத்து, ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க கலெக்டர். நாங்கள் என்ன எங்கள் கோரிக்கையை நாங்கள் என்ன வைக்கிறோம், கலெக்டர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும், அந்த பெற்றோர்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரே இழப்பீடு கிடைக்கணும், வீட்டுக்கு ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டரம்மா லோக்கலில் தான் இருக்கிறாங்க, அவங்களால வந்து பார்க்க முடியலை. ஏதோ பிரச்சனைக்கு இவங்க முன்னாடி போயின்னெல்லாம் பண்ணுவாங்க, அதை நம்ம இங்கே பேசவில்ல. பொது பிரச்சனை தானே, உங்கள் மாவட்டத்தில் இருந்தானே 4 குழந்தைங்க போய் உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆசிரியரின் தவறுனால தானே நடந்திருக்கு. நீங்கள் வெளியில் புதுக்கோட்டையில் இருந்தால் வரவே வேணாம், லோக்கலில் தானே இருக்கீங்க, ஏன் வரல? ரிங் ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து தாலுகா ஆஃபீஸ்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா அதிகாரிகள்கிட்டையும் சொல்லி நீங்கள் போய் பண்ண சொல்லுவீங்களா? வந்து அந்த பொதுமக்களை பார்க்குறதானே உங்களோட இது. பொதுமக்களை பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கை, நாங்கள் பண்ணித்தரோம்னு உங்களால் சொல்ல முடியலையா? தமிழ்நாடு அரசு 81 கோடி ரூபாய்க்கு பேனா சிலை வைக்க காசு இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களோட குடும்பத்தார்களுக்கு ஒரு இழப்பீடாக எங்கள் சங்கத்தோட தலைவர் திரு கே கே செல்வகுமார் அண்ணன் அவர்கள் வந்து 10 லட்சம் ரூபா நிதி கொடுக்கணும், குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை உங்களால் செஞ்சு தர முடியாதா? 2 லட்சம், ஒரு 2 லட்சத்தை கொடுத்தா இங்கே லோக்கல் ஆளுங்களை வச்சு நீங்கள் பேசி கரூர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம், அது நடக்கலாம். நான் எங்கள் தலைவர் கோரிக்கை வச்சுருக்கிறாரா இல்லையா? 81 கோடி ரூபாய்க்கு ஒரு பேனாவுக்கு செலவழிக்க முடியுது. உங்களுடைய தவறுனால, கவர்மெண்ட்டோட தவறுனால ஒரு 4 குழந்தைங்க இறந்து போச்சு. வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, முறையான இழப்பீடு வழங்கணும், குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இதற்கு அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நடத்தும். இதே வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் சமுதாயத்தை சார்ந்த பெண்களை வட மாநிலத்தவர்கள் 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி மூஞ்சில் மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு கொண்டாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா அறிவிக்கிறீங்க. அதே வட மாநிலத்தவர்கள் ஒரு இடிபாடில் சிக்கி இறந்துடுறாங்களோ, ஒரு பிரச்சனையில் அடித்து கொலை பண்ணப்படுறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபா நிதியுதவி கொடுக்குறீங்க, முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறீங்க. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறத நாங்கள் குறை சொல்லவில்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுங்க. ஒரு வட மாநிலத்தவர்கள்னால 5 பேர் இறால் பண்ணையில் வேலை பார்த்தவங்கனால தானே அந்த சம்பவம் நடந்துச்சு. 10 லட்சம் ரூபா அந்த குடும்பத்தை நலன் கருதி நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? எங்களை வந்து முதலமைச்சரை நாங்கள் வந்து இது பண்ணணுமோ, முதலமைச்சர் மேலே குறை கூறணுமோ, லோக்கல் அமைச்சர்களோ லோக்கல் எம்எல்ஏக்களை குறை சொல்லணும்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது. எங்களுக்கு கரெக்டாக நீதியை கரெக்டாக செய்யுங்க. மற்ற ஜாதிக்கோ மற்ற இதுக்கோ ஒரு நீதி, எங்களுக்கு மட்டும் அநீதியா? இது என்ன நீங்கள் செய்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து வாதமிடலாம், ஆனால் வந்து நீங்கள் செய்கிறது ஃபுல்லாக அநீதி. இந்த ஜாதிக்கு இதுவரையும் வளையர் புனரமைப்பு வாரியம் அமைச்சு தர சொல்லி இதுவரையும் 17 சட்டமன்ற தொகுதியில் பங்கீடு எமது உரிமை பொதுக்கூட்டம் நடைபெற்று இருக்கு 17 இடத்துல. இதே விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கிறது. 19/3/2023 அன்னைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெற இருக்கிறது. உங்களால் அந்த ஒரு வாரியத்தை, அமைச்ச வாரியத்தை செயல்படுத்த முடியலை. நீங்களே கொடுக்கவே தேவையில்லை. எங்களுக்கு அந்த வாரியத்தை அமைச்சா எங்களுக்கான நிதியை நாங்கள் அதில் ஏதோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிதியை கொடுப்போம்ல, நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களோட இது என்ன, எலெக்ஷன் வரையில் அதை பண்ணுவீங்க. எலெக்ஷன் ஆரம்பித்தோடனே வலையறுப்பு நரமைப்பு வாரியம் செயல்படுத்தியாச்சு, இதுதான் உங்களோட இது.
அதனால் கரெக்டாக வந்து நீதியாக நடந்துக்கணும். இதே மாதிரி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம், எண்ணற்ற பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். புதுக்கோட்டையில் கவர்மெண்ட்டு துப்பாக்கி சுடும் தளத்திலருந்து தவறுதலாக 2 கிலோமீட்டர் போய் அந்த பையன் மேலே பாஞ்சு கொண்டு அங்கே வந்து கலெக்டரமாக பார்க்கல. அதுக்கு வந்து கலெக்டரை வந்து பார்க்க முடியலை, உங்களால் கலெக்டரை பார்க்க முடியலாம். இது எல்லா பிரச்சனைக்கும் போய் நீங்கள் தலையிடுவீங்க, நீங்கள் வந்து சும்மா சாதாரண பிரச்சனையை போய் தலையிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலாம். குழந்தைங்களோட உறவினர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு போராட்டம் எதுக்கு நடத்துகிறாங்க? அங்கே வந்து இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிற 5 பசங்க தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. 5 பசங்களை மட்டும் பண்ணலை, எல்லாம் அந்த பெற்ற தாய்மார்கள் பெற்ற தகப்பனார்கள் தான் அந்த கூட்டத்தில் மெயினாக இருந்தது. உறவினர்கள் ஏன்த்தான் இப்போ நம்ம குழந்தைங்களே ஒன்று இதாகி போயிடுச்சுன்னா உறவினர்கள் வரமாட்டாங்களா வந்து நிற்கிறாங்கன்னா? ஏன் அவங்களுக்கும் அதில் இது இருக்குது, பெற்ற தாய் தகப்பனுக்கு மட்டும் இருக்காது, எல்லாத்துக்கும் அதை இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அதனால் வந்து எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி உரிய இழப்பீடு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு கொடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். அதை நான் வந்து இந்த காணொலியின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது. இப்போ ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஊக்குவிக்கிறீங்க, கரெக்டு, அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு தனியாக ஒரு வண்டியோ ஏதோ ஒன்று அனுப்பிச்சு டைரெக்டாக போய் ஸ்பாட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே விடுற மாதிரி கரெக்டாக இது பண்ணிங்க. போயிட்டு குழந்தைங்களை எங்கே வேணாலும் விட்டு மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறது இது கிடையாது. அதனால் வந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்க பின்னால் படித்து ஏதோ ஒரு வேலைக்கு வந்திருந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்றும், அந்த குடும்பத்துக்கு ஆணிவராகவே அந்த குழந்தை இருந்திருக்கலாம். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உரிய இழப்பீடு கொடுக்கணும். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நான் சொல்லுவேன், முழுக்க முழுக்க அரசோட கவனக்குறைவு, அரசு ஆசிரியர்களோட கவனக்குறைவு. நன்றி, வணக்கம்.